ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ திருமகன் ஈவேரா மாரடைப்பால் நேற்று உயிரிழந்தார். தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன். இவருக்கு இரண்டு மகன்கள். இவர்களில் இளைய மகன்தான் திருமகன் ஈவேரா. இவர் கடந்த 2021 நடந்த சட்டசபை தேர்தலில் திருமகன் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். கட்சி பணிகளையும் மக்கள் சேவையையும் பம்பரம் போல் சுழன்று பணியாற்றி கொண்டிருந்தார். இந்த நிலையில் கடந்த 2 முன்பு திருமகனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனையடுத்து ஈரோட்டில் உள்ள KMCH மருத்துவமனையில் திருமகன் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் மாரடைப்பு ஏற்பட்டு நேற்றைய தினம் மரணமடைந்தார். இதனையடுத்து திருமகனின் உடல் ஈரோடு கச்சேரி சாலையில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு கட்சி பேதமின்றி நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். திருமகன் ஈவேராவுக்கு பூர்ணிமா என்ற மனைவியும் சமனா என்ற மகளும் உள்ளனர். பெங்களூருவில் நடைபெற்ற குதிரை ஏற்ற போட்டியில் அகில இந்திய அளவில் ஜூனியர் சாம்பியன் கோப்பை பெற்றதற்காக 2 முன்புதான் மகளை முதல்வரிடம் அழைத்து சென்று வாழ்த்து பெற்றார் திருமகன் ஈவேரா. இவரது மறைவுக்கு காங்கிரஸ் கட்சியினர் மட்டுமல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் உட்பட தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அதில் திருமகன் ஈவேராவை பண்பாளர் என பலரும் புகழாரம் சூட்டி வருகின்றனர். மேலும் திருமகன் ஈவேரா தந்தை பெரியாரின் கொள்ளுப்பேரன் என்பது குறிப்பிடத்தக்கது.